பத்திரிகை நண்பர்கள், வழக்கறிஞர் நண்பர்கள், என்ன எப்படியாவது கைது பண்ணணும்னு தெரிஞ்சுட்டு இருந்தேன். சிறையில் அடைக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தேன். காவல்துறை நண்பர்களுக்கும் நாங்கள் இருந்து கூட்டு வந்த பத்திரமா கூட்டு வந்து இங்கே நீதிமன்றம் படித்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமாக கலெக்டர் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கார்ட்டூன் வந்து குறைவான அவர்களுக்கு போயிருந்த ஒரு கார்ட்டூனை வந்து இன்றைக்கி பரவலாக எல்லாருக்கும் ஆகி விட்டாரு. அந்த கார்ட்டூன் வந்து நான் ஒரு கார்ட்டூனிஸ்டாக அன்றைய மணலில் என்ன இருந்துச்சோ, அது ஒரு குழந்தை எரிஞ்சதை பார்த்து என்ன மணலில் இருந்துச்சோ அந்த மணலையும் நான் வெளிப்படுத்தினேன். இந்த அரசு நிர்வாகம், இந்த அடிமை எடப்பாடி பழனிசாமியுடைய அரசு நிர்வாகம் பிஜேபி கிட்ட நம்மளை அடகு வச்சிச்சு. அதனுடைய விளைவாக வந்து இப்போ இந்த மாதிரியான சூழல்லாம் நடக்கு அப்படிங்கிறதோட வெளிப்பாடாக நான் வந்து அந்த கார்ட்டூனை வரைஞ்சேன். ஒரு குழந்தை எரிஞ்சுது, அந்த மனசு என்னுடைய எனக்கு ஒரு ரெண்டு குழந்தைகளுடைய தந்தையாக எனக்கு அது வந்து ரொம்ப வலிச்சிச்சு. அந்த குழந்தைங்க நின்று எரிஞ்சது இன்னும் வந்து எனக்கு மனசில் நிற்குது. அதுக்காக நான் அந்த கார்ட்டூன் வரைஞ்சேன். அது வந்து ஒரு கார்ட்டூனிஸ்ட் தன்னுடைய உணர்வை அப்படி தான் வெளிப்படுத்த முடியும். இந்த அந்த குழந்தை வந்து எரிஞ்சது வந்து இந்த ஆட்சியாளர்களுடைய செயல், நிர்வாக செயலில் அம்மனப்படுத்திட்டு போனது தான் அந்த கார்ட்டூனுடைய கான்செப்ட். அதைத்தான் நான் அந்த கார்ட்டூனில் வெளிப்படுத்தினேன். அதில் வந்து கலெக்டர் வருத்தப்பட்டிருக்கலாம், அது அதை புரிஞ்சிக்க முடியுது. என்னால் தனிப்பட்ட முறையில் நான் வேணால் அவருக்கு வந்து இதை சொல்லலாமா இல்லையே, வருத்தத்தை தெரிஞ்சுக்கலாமா இல்லையே தவிர, மற்றபடி அந்த கார்ட்டூன் வரைஞ்சது குறித்து எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது. நான் ஒரு கார்ட்டூனிஸ்டாக என்னுடைய சுதந்திரத்தை, என்னுடைய உரிமையை நான் வந்து மக்களுக்கு எளிமையாக சொல்லணுங்கிறதுக்காக வரைஞ்ச கார்ட்டூன் தான் அது. இது எல்லாத்தையும் விட இந்த வழக்கு இருக்குல்ல, கலெக்டரை வச்சு தூண்டிவிடப்பட்ட வழக்காக தான் நான் பார்க்குறேன். என்னென்னா, மோடி அரசையும் எடப்பாடி அரசையும் வந்து நான் கடுமையாக விமர்சித்து கார்ட்டூன் போட்டுக்கிட்டு இருக்கேன். அவங்களுக்கு வேறு கார்ட்டூன்களை வச்சு ஒரு வழக்கை டீல் பண்ணுறத விட ஒரு கலெக்டரை இழிவுபடுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கை போடுறது வந்து வசதியாக இருந்தது. அதனால் அவங்க இதை பயன்படுத்தியிருக்காங்கன்னு நான் சந்தேகப்படுறேன். அதுதான் காரணமாக இருக்கும். ஆனால் எனக்கு வந்து ஒரு கார்ட்டூனிஸ்டாக நான் கார்ட்டூன் வரைய ஆரம்பித்ததுலேருந்தே நான் வந்து இந்த மாதிரி வழக்குகளுக்கு பயந்துருந்தான் நான் கார்ட்டூனிஸ்ட் ஆகிருக்க மாட்டேன். இந்த மாதிரி வழக்குகள்லாம் வந்து ஒரு கார்ட்டூனிஸ்ட் சகஜமானது தான். இதை நாங்கள் எதிர்கொள்வோம். தொடர்ந்து வந்து தமிழ்நாட்டுடைய இந்த அடிமை அரசு அகற்றப்படுற வரைக்கும் வந்து இந்த மாதிரியான கார்ட்டூன்கள் வரைவேன், தொடர்ந்து வரைவேன். பொதுவாகவே நான் எல்லாருமே கருணாநிதி, முன்னாள் முதல்வர் திமுக தலைவர் கருணாநிதி அவர்களை பார்த்தீங்கன்னா, அவரை வந்து என்ன அளவுக்குலாம் அதிக அளவில் விமர்சித்த கார்ட்டூன்ஸ் யாருமே கிடையாது. நான் அவரை அவ்வளோ விமர்சிச்சிருக்கேன். அவர் வந்து ஒரு பத்திரிகையாளர்களுடைய சுதந்திரம் என்னங்கிறது தெரிஞ்சவருங்கிறனால அவர் வந்து என்னை வந்து நினச்சா கைது பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த எனக்கு கருணாநிதி அவர்களில் வந்து அவர் மேலே கடுமையான விமர்சனம் இருக்குது. ஆனால் ஒரு கார்ட்டூனிஸ்டை வந்து அதை வந்து கைது பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஜனநாயகத்தன்மை அவர்கிட்ட இருந்தது. அதனால் அவர் என்ன கைது பண்ணல. ஆனால் வந்து இந்த ஆட்சியாளர்களுக்கு வந்து ஒரு சாதாரண விமர்சனங்களை ஏற்றுக்க முடியல. நான் என்ன மட்டும் இல்லை, ஃபேஸ்புக்கில் யாரோ ஒருத்தன் ஒரு சின்ன ஒரு மீன்ஸோ இல்லை ஸ்டேட்டஸோ போட்டால் கூட அரெஸ்ட் பண்ணுறாங்க. இப்படி வந்து ஒரு சாதாரண விஷயத்துக்காக கைது பண்ணுறதுங்கிறது ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு அழகு கிடையாது. ஒரு விமர்சனங்களை ஏற்றுக்க பழகுங்க, உங்களை திருத்திக்க பழகுங்க, அதுதான் வந்து சரியானது. நாங்கள் மக்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிறோம். கார்ட்டூனுங்கிறது ஒரு கண்ணாடி மாதிரி அன்னைக்கு அந்த குழந்தைங்க எரிஞ்சதோடைய வழியை நாங்கள் பிரதிபலித்தோம், அவ்வளோதான். இதுக்காக அன்னைக்கு அத்தனை பத்திரிகை நண்பர்களும் அதை வந்து பதிவு செஞ்சாங்க. அந்த பதிவு பண்ண தாக்கம்தான் வந்து அந்த கார்ட்டூனே வரைஞ்சேன். அந்த புகைப்படங்கள் அந்த இது இல்லைன்னா இதாக இருக்க முடியாது. அந்த குழந்தைங்க இறந்தது ரொம்ப வேதனையானது. அது வந்து நின்று எரிஞ்ச காட்சி இருக்குல்ல, அது அது ரொம்ப ரொம்ப வேதனையாக இருந்துச்சு எனக்கு. அன்னைக்கு ரெண்டு நாள் நான் வந்து தூங்கலை. என்னுடைய குழந்தைங்க மேலே தீப்பிடிச்ச மாதிரியான ஒரு உணர்வு இருந்துச்சு. அதோடைய வெளிப்பாடை தான் நான் அந்த கார்ட்டூன் வரைஞ்சேன். அந்த கார்ட்டூனுக்கு வந்து அதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து எப்படியாவது என்ன வந்து ரெண்டு நாளும் மூணு நாளும் உள்ளே வச்சிடணும் அப்படின்னு கலெக்டர் விரும்புகிறாரு. அது அவருடைய ஆசை. நீதிபதி வந்து எனக்கு வந்து ஜாமீன் கொடுத்துருக்காங்க இந்த வழக்கில். நான் வந்து தொடர்ந்து வழக்கை எதிர்கொள்வேன். மற்றபடி அவர் ஒரு ஹியூமன் பீயிங்காக நான் வந்து கலெக்டர் மனசு புண்படுத்தியிருக்கலாம். யாரை வந்து நான் என்ன யாரோ நிறுவனமாக வரைஞ்சிருந்தா கூட அது வந்து சங்கடமாக தான் இருக்கும். அவருக்கு நான் வந்து தனிப்பட்ட முறையில் நான் வருத்தத்தை தெரிவிச்சிருக்கேன். அவர் நல்ல மனிதர் தான் நான் கேட்டிருக்கேன். அவரை பற்றி பரவாயில்ல நண்பர் பத்திரிகை நண்பர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, நல்ல மனிதர் தான். ஆனால் என்னென்னா, ஒரு ஆறு முறை ஒருத்தன் வந்து மனு கொடுத்தாங்க, அது நடவடிக்கை எடுக்கலை, இல்லை அந்த வழியில் அவங்க தீக்குளிச்சாங்க அப்படிங்கிற அந்த முதல் கட்ட தகவலில் நம்ம அந்த வேதனையில் தான் அந்த கார்ட்டூன் வரைஞ்சோம். மற்றபடி அது வந்து ஒரு ஆட்சியாளர்கள் செயல்படாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறத
பதிவு பண்றது மட்டும்தான் நோக்கம். எனக்கு சந்தீப் நந்தூரி சாரி கூட வந்து எந்த தனிப்பட்ட விரோதமோ அவரை இழிவுபடுத்தணுங்கிற எந்த நோக்கமும் கிடையாது. அவரை நான் மதிக்கிறேன். அவர் அன்பு சுவர் இந்த மாதிரியான வேலைகள்லாம் செஞ்சப்போ அவரை பாராட்டவும் செஞ்சிருக்கேன். அந்த வகையில் அவரை நான் மதிக்கிறேன். ஆனால் ஒரு அரசு நிர்வாகம் இயங்காத பட்சத்தில் அதை விமர்சிக்க வேண்டியது ஒரு கார்ட்டூனிஸ்டுடைய கடமை. பொதுவாகவே ஆட்சியாளர்களை விமர்சிக்கிறது தான் ஒரு கார்ட்டூனிஸ்டோட வேலை. என்னோட வேலையை நான் அதை செஞ்சேன், அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இந்த தருணத்தில் எனக்காக பத்திரிகை நண்பர்கள், வழக்கறிஞர்கள், என்ன உலகம் முழுக்க இருக்கிற அத்தனை பேரும் வந்து என் கூட துணை நின்றாங்க. அவங்க எல்லாருக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். ரொம்ப நன்றி. கூப்பிட்டு வரும்போது அவங்க என்கிட்ட வந்து எதுவும் சொல்லல, உங்களை திருநெல்வேலி வந்திருக்கோம், உங்களை கைது பண்ண வந்திருக்கோம், கைது பண்றோம் அப்படின்னு, வேற வாய்ப்புகள் எதுவும் கொடுக்கல. நான் கேட்டேன் எதுக்காக என்னப்போ, இல்ல நீங்க ஏறுங்க அப்படின்னு. என்னோட கம்ப்யூட்டர் எல்லாத்தையுமே வந்து அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க, நீங்க கார்ட்டூன் கலெக்டரை இழிவுபடுத்தி கார்ட்டூன் போட்டுருக்கீங்க, அதனால அரெஸ்ட் பண்றோம் அப்படின்னாங்க. சொன்ன பரவாயில்ல, நான் வர்றேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை. அந்த கார்ட்டூனை நான் வரைஞ்சு அதுக்கான பொறுப்பு என்ன உண்டோ நான் அதை ஏற்றுக்கிறேன், நான் வர்றேன் அப்படின்னு சொன்னால், நான் அதுக்குள்ள அவங்க கம்ப்யூட்டர்லாம் எடுத்தோடனே அதெல்லாம் எடுக்கிறீங்க, வரைஞ்ச நானே வர்றேன், என் கையில் பென்சில் இருக்கு, நீங்கள் பேப்பர் கொடுத்தீங்கன்னா எங்கனாலும் வரைய போகிறேன், நானே வர்றேன், அதை அதெல்லாம் எதுக்கலாம் இல்லை இல்லை அதெல்லாம் வேணும் அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து சீஸ் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. என்ன ஆதாரம் இது பண்ண போகிறாங்கன்னு தெரியல. உங்களை வந்து சந்திக்க விரும்புறோம், நீங்க வர முடியுமா, உங்ககிட்ட சில விஷயங்கள் பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் வந்து இல்ல மேடம், நான் யாரும் எப்படி சந்திக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னேன். இல்ல அதை தவிர்த்த உடனே அதுக்கப்புறம் அவங்க வீட்டு முகவரி எப்படி எடுத்து நேரா வீட்டுக்குள்ளே வந்து இது பண்ணிட்டாங்க. அவங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேசினாங்க, நேத்து அரெஸ்ட் பண்ணாங்க, அதுக்கு முந்தின நாள் பேசினாங்க சந்திக்கிறது. நாங்கள் இங்க இருந்து வந்திருக்கோம், உங்களை சந்திக்கணும், பேசணும், சில முக்கிய விஷயம் பேசணும்லாம் சொன்னாங்க. அப்போதோ அப்படி யாரையும் சந்திக்கிறோம், அப்போ உங்களால் சென்ஸ் பண்ண முடிஞ்சுதான். அப்போ சொன்னா அவங்க சார் சார்னு பேசினாங்க, நம்ம ஆரோக்கியமேரி அனிதா ஆரோக்கியமேரி அவங்க வந்து சொன்னாங்க சார் சார் பார்த்தா இந்த டோன் சரியில்லையே, இவங்க வந்து காவல்துறையா இருப்பாங்க அப்படின்னு தான் நான் நினச்சேன். நீங்க போலீஸா மேடம், நான் இல்லை சார் நாங்கள் ஒரு ரசிகை அப்படின்னாங்க, பரவாயில்ல வாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க வந்து வீட்டு போறதுக்காக வந்தாங்க வீட்டுக்கு. போறதுக்கு போறதுக்கு போகணும் போகணும் பார்த்து பார்த்து பார்த்து